ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மல்ச்சிங் அதாவது மூடாக் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக மூடாக் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து டைரெக்டாக நம்ம மண்ணில் படாமல் அந்த மண்ணில் உள்ள ஈரப்பதம் சீக்கிரமாக எவாப்பரேட் ஆகிறாமல் இருக்க, அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் அந்த நுண்ணுயிர்கள் அங்கே இருக்கும். அப்படி இல்லைனா அந்த நுண்ணுயிர்கள் ஒரு டெத் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ இதை வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக மல்ச்சிங் போடுவாங்க. இது போல் சின்ன மரங்களுக்கு நம்ம அந்த அது பண்ணைக்குள்ளே வளர்கிற களைகளை வெட்டி தனியாக எடுத்து போட்டு ரெண்டு நாள் வெயிலில் போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணையை சுற்றி வச்சா கூட அது நல்லா மல்ச்சாக இருக்கும். ஏன்னா அதோடய ஈரப்பதத்தை சீக்கிரம் எவாப்ரேட் பண்ணக்கூடாது. நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. விவசாயங்கிறது ஒவ்வொரு இடத்துக்குமே மாறுபடும். உங்களுக்கு வைக்கோல் கிடைக்கலாம், இல்லைனா உங்களுக்கு கல்கள் கிடைக்கலாம், இல்லைனா உங்கள் க்ரீன் மல்ச்சிங் அதாவது அது கீழவே ஊடு பயிரா கிளரிஸ் ஏரியா லிகுமினஸ் பிளான்ட் அப்படிம்பாங்க. நான் நைட்ரஜன் எடுத்து வேருக்கு நைட்ரஜன் தலைச்சத்தை கொடுக்கக்கூடிய பிளான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் கூட வைக்கலாம். அதே மாதிரி பெரிய மரங்கள் பார்த்தீங்கன்னா அதே இலைதலைகள் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக